நம்ம சாப்பிட்டது வந்து ஒரு பிரியாணி, அதுக்கப்புறம் 65 இந்திய கடைகள். இதுதான் ஃபுல்லாக லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக சைனாக்குள்ளே அந்த மாதிரி இருக்குதுங்க. சைனா போயிருக்கியா அப்படின்னு கேட்குறீங்களா? 10:29 ஆயிடுச்சு, கரெக்டாக ஆன் டைம். சிங்கப்பூரில் இருக்கோம் இன்னைக்கு. நமக்கு ஃப்ரீ டே. ஃப்ரீ டே அப்படின்னா பேக்கேஜில் ஒரு நாள் வந்து இன்னைக்கு எனக்கு ஃப்ரீ கொடுக்க சொன்னேன். ஸோ நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் மூலமாக, டூர் பேக்கேஜ் மூலமாக வந்திருக்கோம், ஹனி வெக்கேஷன்ஸ் அவங்க மூலமாக. இன்னைக்கு வந்து நான் என்னோட ஓனாக போய் சுற்றி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். கொஞ்சம் லிட்டில் இந்தியாலாம் போயிட்டு மாரியம்மன் கோவில் அண்ட் அந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியிருந்தது. ஒரு நாள் ஃப்ரீ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஓனாக போகிறோம். அதுக்காக நம்ம இங்கே தான் தங்கியிருந்தோம், கிராண்ட் காப்டான் ஹோட்டலு. ஸோ இங்கேருந்து நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க, பஸ் ஸ்டாப்பு. ஸோ அந்த பஸ் ஏறணும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் லிட்டில் இந்தியா மாரியம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் கொண்டு போய் விடுற மாதிரி கூகுள் மேப்பில் காமிச்சது. போகலாம், அப்படியே போயிட்டு பேசுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்ரீ மாரியம்மன் டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்கேன் யுவர் லொக்கேஷன். ஸோ பஸ் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ இப்போது 10:24 10:29 பஸ் இருக்குது. இங்கே சிங்கப்பூரில் வந்து இன்டோரில் மாஸ்க் போடணும், அவுட்டோரில் மாஸ்க் போட தேவையில்லை. நான் அப்படியே சாஞ்சிருப்பேன், பின்னாடி சாயிறது இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸு. மாஸ்க் போட தேவையில்லை, பட் இந்த மாதிரி பப்ளிக் கூடுற இடத்துல போடணும்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாப்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் நிற்பாங்கள்ல, ஸோ இங்கெல்லாம் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். போட்டுப்போம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சிங்கப்பூரில். ஸோ ரூல்ஸ்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். பஸ் வந்துருச்சு பாருங்கள். ஆக்சுவலாக 10:28 இப்போது, 10:29 ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா 9:70 உள்ளே வருது ஆன் டைம். 9:70 தானே, ஒரு முறை பார்த்துக்கிறேன். ஆமாம், 9:70 தான் இதில் போடணும். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கூட வெளியே இருந்திருக்க மாட்டேன். அதுக்குள்ளே எப்படி ஏற்றுச்சு பாருங்கள், ஹியூமிடிட்டி அதிகம் இங்கே. இவ்வளோ மரங்கள் இருந்துமே வெயில் வெயில் வந்து அந்த சூடு தெரியல, பட் வேர்க்குது ஆட்டோமேட்டிக்காக. இங்கே பஸ்ஸில் டிக்கெட் வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்க. ஒன்று, கேஷ் பே பண்ணலாம். கேஷ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் கிடைக்காது, அந்த பாக்ஸில் போட்டுருணும், அவ்வளோதான். இன்னொன்று, எம்ஆர்டி கார்டு, அது பெஸ்ட் ஆப்ஷனுங்க. அது ஏதாவது ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் போய் எம்ஆர்டி கார்டுன்னு கேட்டு வாங்கிட்டு அதில் டாப்அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க, போத் பஸ் அண்ட் ட்ரெயின் ரெண்டுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எம்ஆர்டி கார்டு வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன். இன்னொன்று, விசா டேப் பண்ணலாம் அப்படின்னு கூட போட்டிருக்காங்க, அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து ட்ரெயினில் போவோம், மெட்ரோ ட்ரெயினில், அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10:36 போய் சேருவோங்கிற மாதிரி போட்டிருக்கு. இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து அவுட்ரம் பார்க் ஸ்டேஷன். அடுத்தது வந்து நம்ம பெஃப் பேர்ல்ஸ் ஹில்ட்டு, அதுக்கு அடுத்தது சைனா டவுன். அண்டு லாங்குவேஜ் பாருங்கள், இங்கிலீஷு சைனீஸா அது மலாய் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தமிழ், 4 லாங்குவேஜ் இருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ இலங்கையில் நம்ம 3 லாங்குவேஜ் பார்த்தோம்ல, தமிழ், சிங்களம், இங்கிலீஷு. இது மாதிரி இங்கே 4 லாங்குவேஜ், 4 வந்து தேசிய மொழி. இங்கே கரன்சியில் கூட இருக்கும், நான் கரன்சி ஒரு தனி வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதாங்க மேப்பில் இறங்க சொல்லியிருந்தது. சைனா ஸ்டேஷன் எக்ஸிட். தேங்க்யூ. அகைன் சைனா ஸ்டேஷன் எக்ஸிட் சி, சைனா டவுன். சில சைனா டவுனில் இருக்கும், தெரியுதுங்களா? ஃபுல்லாக சைனீஸ் வார்த்தைகள் தான். இங்கேருந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் போகணுங்கிறத இங்கே இருக்கோம், அந்த சைடு போகணும் போலங்க, தெரியுதுங்களா? பெட்ரிஸ்ட்ரீன் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் வச்சுருக்காங்க, அப்படியே ஏறி போவோம். ரூட் கரெக்டானு தெரில, அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது, பட் அந்த சைடில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு. சைடில் ஒரு குறுக்கு சந்து போகுது, அங்கே கூட போகுது பாருங்க, அப்படியே போவோம். சரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சைனாக்குள்ள அந்த மாதிரி இருக்குதுங்க. நீ சைனா போயிருக்கியா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன்.
கரெக்டாக தான் போகிற மாதிரி இருக்குங்க. சரிதான், ஓகே. அப்படியே சைனா டவுனை வேடிக்கை பார்த்துட்டே வாங்க. சைனா டவுன் உங்களுக்கு காமிக்க முடியாமல் போயிடுமோ, டைம் இல்லாமல் அப்படின்னு நினச்சேன், பட் அதுவாகவே அமைஞ்சிருச்சு. நைட்டில் ஜெகஜோதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த எண்டில் இருக்கிற மாதிரி காமிக்குது டெம்பிள். எஸ் தெரியுதுங்களா, நம்ம ஒரு மாரியம்மன் கோவிலில் சுவருக்குன்னு ஒரு கலர் இருக்கும், அந்த கலர் என் கண்ணில் தென்படுது. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க போயிட்டோம், இல்லைன்னா அவங்க பின்னாடியே நடந்து போகிற மாதிரி இருக்கும் வீடியோவில். ஓகே, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சைனா டவுன் பார்த்துக்கலாம். அந்த சைட்லாம் இன்னும் நிறையா தெருக்கள் மாதிரி நிறைய அங்கங்கே தெருவாக இருக்கும் போல மேப்லேயே தெரியுது. இதுதான் என்ட்ரன்ஸா கோவில். கோவிட் கட்டுப்பாடுகள் காரணமாக கோவிலில் உணவு ஒன்று அதுவும் தண்ணீர் பானங்கள் இருந்தால் அனுமதி இல்லை. ஓ, மல்டி பர்பஸ் சென்டருங்க அது. சரிங்க, இதுதான் மாரியம்மன் டெம்பிள். உள்ளே வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்குது, ரெனோவேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நான் இப்போ உள்ளே போகிறேன், உள்ளே போய் கோவில் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த எபிசோட் தனியாக போடுறேன், அதற்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். மாரியம்மன் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சுங்க. இன்னும் அந்த சைனா டவுன் அந்த ஏரியாவில் தான் இருக்கிறேன், கோவில் வாசலில் தான் இருக்கிறேன். அடுத்ததான் முஸ்தபா ஷாப்பிங் சென்டர் போகிறேன், கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. பட் இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போகலாம், ஆல்ரெடி பயங்கரமாக ஸ்வெட் ஆகி அதுக்காக தான் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். டாக்ஸி வந்துருச்சு, பக்கத்தில் வந்துட்டுருக்குது. ஸோ முஸ்தபா சென்டர் போயிட்டு அங்கே பேசுகிறேன். எஸ்எம்பி 599Y. ஹலோ சார், குட் மார்னிங். நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்க. டிசிப்ளின், இந்த பசுமையாக மெயின்டைன் பண்ணுறது. எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குங்க. ரோடில் மரங்கள் செடிகள் இருக்குது பாருங்களேன். கட்டிடங்கள், கட்டிடங்களில் எப்படியாவது செடி மரம் ஏதாவது வச்சுருக்குறாங்க. வெளியில் மட்டும் இல்லை, உள்ளவும் வச்சுருக்குறாங்க. ஸோ கிடைக்கிற கேப்லலாம் ஏதாவது ஒரு வகையில் மரமோ செடியோ வச்சு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ முஸ்தபா சென்டரில் இருக்கோம். முஸ்தபா சென்டர் வந்து நம்ம இந்தியன்ஸோட வால்மார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியன்ஸ் வந்து சிங்கப்பூர் மலேசியா வந்தாங்க அப்படின்னா அவங்க ஷாப்பிங் பண்ணணும்னு தேடி அலைய வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முஸ்தபா சென்டருக்குள்ளே போனால் எல்லாமே இருக்குது. எலக்ட்ரானிக்ஸு, ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூமு, சாக்லேட்ஸு, என்ன வேணுமோ, கோடாரி தைலம், என்ன வேணுமோ அது எல்லாமே உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சார், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இங்கே முஸ்தபா சென்டர் உள்ள ஆக்சுவலாக பெருசாக வீடியோலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கங்கே ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பற்றி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இங்கே இல்லாத பொருளே கிடையாதுங்க. பேஸ்மெண்ட்டில் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது, மேலே நாலு லெவல் இருக்குது. பர்ஃப்யூம்லேருந்து சாக்லேட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குங்க. முன்னாடியெல்லாம் இது 24 hours ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்களாம். இப்போ அந்த கோவிட்க்கு அப்புறமா நைட்டு 11:30 க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிங்கப்பூருக்கு வர இந்தியன்ஸ் ஷாப்பிங்காக வேறு எங்கேயும் அலைய தேவையில்லை, இந்த ஒரு கடைக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அகெயின், நீங்கள் வாங்குற பொருட்களுக்கு டேக்ஸ் ரீஃபண்ட் ஃபார்ம் இங்கே கீழே, அதுக்கு தனியாக ஒரு கவுண்டரே வச்சுருக்கிறாங்க, ஜிஎஸ்டி கவுண்டர்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட்டு அண்ட் நீங்கள் வாங்கின ரிசிப்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின பொருளோட டேக்ஸ்லாம் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டோட லிங்க் பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதை நான் கடைசி வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முஸ்தபா ஷாப்பிங் முடிச்சாச்சுங்க. டைம் வந்து 3 ஆகிடுச்சு. சாப்பிட்ணும், பசியும் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு வாக் அப்படியே நடந்து போகிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கடைகள், இதுதான் ஃபுல்லாக லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், அப்படியே நடந்து போய் பார்ப்போம். யாராவது இருந்தாங்க அப்படின்னா பேசுவோம். அதுக்கப்புறமா ஏதாவது ஹோட்டல் தென்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே சாப்பிடுவோம். நடந்து போவோம். அதாவது நம்ம சாப்பிட்ற மாதிரி கடைகள் வந்தது அப்படின்னா அப்படியே உட்காந்து சாப்பிட்ருவோம். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வாங்க. ஸோ
ஃபுல்லாங்க அந்த எண்டு அண்ட் இன்னும் ரெண்டு மூணு தெருக்கள் இருக்கும் போல். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நடந்து போகிறேன். அப்படியே பாருங்கள் நம்மகிட்ட யார் பேச்சு கொடுக்குறாங்களோ நம்ம போய் பேச ட்ரை பண்ணுவோம். பேச்சு கொடுத்தாங்கன்னா பேசுவோம், இல்லைனா அப்படியே நகர்ந்து போயிடுவோம். ஆனால் இந்த ஏரியா அருமையாக இருக்குதுங்க. மரங்கள் மற்ற இடத்துலலாம் நல்லா வெயிலாக இருந்தது. அப்படியே நிழலில் வந்து நின்னால் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்குது. நல்லா பாட்டு சத்தம் பலமாக இருந்தது. அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். அவங்க பேசுனாங்கன்னா பேசுவோம், இல்லைனா அப்படியே கிளம்புவோம். விலைவாசி என்னன்னு தெரியணுங்க. நான் இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். இங்கே சும்மா பேசிக்காக அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இன்னும் ரேட்டுன்னு சும்மா யாராவது சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா சைடில் இருக்காரா? நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆமாம், ஒரு கிலோ வெங்காயம் என்ன ரேட்டுங்க? அவர்கிட்ட கிலோ வெங்காயம் என்ன ரேட்டுங்க? கிலோ வெங்காயம் 2.50. 2.50 வெள்ளி. ஆமாம், 2.50. இது தக்காளிங்க? தக்காளி 2 வெள்ளி. 2 வெள்ளி. மற்றது இப்போது சாதாரணமாக இந்த காய்கறிகள் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பீட்ரூட் இந்த மாதிரிலாம் வேணும்னா என்ன ரேட் ஆகும்? கத்திரிக்காய்லாம் ஊரு கத்திரிக்காய்னா 5 வெள்ளி வரும். 5 வெள்ளி கிலோ? கிலோ 5 வெள்ளி. மலேசியா கத்திரிக்காய்னா 3 வெள்ளி. என்ன வித்தியாசங்க? ஊரு கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும். இந்த நாட்டு கத்திரிக்காய், ஊர் கத்திரிக்காய், இந்த பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிங்கெல்லாம் இது 5 வெள்ளி வரும் கிலோ. 5 வெள்ளி. கேரட்டெல்லாம் இங்கேயே மலேசியாலேருந்து வருது? மலேசியா கிடையாது, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாலேருந்து வருது? இந்தியாவிலேருந்து வருது. இந்தியாவிலேருந்து வரும் பாம்பே கேரட் வரும். உங்கள் பேருங்க? என் பேர் முரசொலி. முரசொலி எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 4-5 வருஷம். சொந்த கிடைக்குங்களா? இல்லை இல்லை, அதான் வேலை தான் பார்க்குறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டு அனுப்புவோம். அடிப்படையான சில காய்கறிகள் என்ன விலைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 2 சிங்கப்பூர் டாலர்லேருந்து $5 வரைக்கும் சொல்கிறாங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து 2 சிங்கப்பூர் டாலர் வருது. கேரட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் வந்து $5 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வர்ஷன் வந்து நீங்கள் நான் கேல்குலேட்டருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போட்டு பார்த்துக்குங்க. இங்கே வந்து இங்கே பூர்வீகமாக இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து கடைகள்லாம் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து கேமராவுக்கு முன்னாடி வர விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. வேண்டாங்க, வந்தாலும் சடனாக எடுத்துட்டாலும் வேண்டாங்க, கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க இங்கே என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலை ஏதோ ஒன்று செய்கிறாங்க, பட் அது ஊரில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல, அதனால் விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. ஜுவல்ஸு இந்த இது கூட கேள்விப்பட்டேன், கோமல விலாஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் யாரும் சொன்னாங்க இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கே சாப்பிட்லாம்? கோமல விலாஸ்லேயே சாப்பிட்ருவோமா? என் வயிறு ஏதாவது ஹெவியாக சாப்பிட்ணுன்னு கேட்குது. ஏன்னா காலையில் தான் வெஜிடேரியன் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக ஹோட்டலில் அவ்வளோ இருந்தது, ஃப்ரைட் சிக்கன் என்னமோ வச்சுருந்தாங்க. பஃபே காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை ஹோட்டலில், அதெல்லாம் விட்டுட்டேன். காலையில் கோயிலுக்கு போகணும், அது நான்வெஜ் உள்ளோ அல்லோ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியாது, அதனால் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டேன் காலையில். அட்லீஸ்ட் இப்போ ஆகுது, சரி அதை நல்லா சாப்பிட்டு போவோம். இந்த இடம் பார்த்தா எனக்கு ஏதோ ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி அங்கங்கே செட்டு போட்டு வச்சுருப்பாங்க மார்க்கெட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி. இதை பார்த்தா ஏதோ செட்டு மாதிரி இருக்குது இந்த இடம். மலபாரா? மலபார் இதுக்கு ஆப்போசிட்லேயே ஜாய் அலுகாஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே அடகு கடையும் இருக்குது. இங்கே வாங்கிட்டு அங்கே வச்சிருந்தோம். இது என்ன இங்கே புதுசாக இருக்குது கோவிலில்? நம்ம அம்மன் கோவில் பார்த்தோம், புதுசாக இருக்கே பார்ப்போம். வீர காளியம்மன் ஆலயம் சூப்பராக இருக்குங்க. இன்னொரு இடத்துல இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலும் பார்த்தேன்.
பட் இங்கே 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க கோவில்லாம், மறுபடியும் ஈவினிங் தான் திறப்பாங்க. நம்ம ஊரில் கூட டெய்லரிங் குறைஞ்சிருச்சுங்க, இன்னும் டெய்லரிங் ஆல்ட்ரேஷன். எல்லாமே இருக்குங்க இந்த ஒரே ஏரியாவில். ஸோ இப்போ நம்ம ஊரில் கூட நிறையா ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு, சில விஷயங்கள்லாம் வந்து மறைஞ்சிருச்சு, சில விஷயங்கள்லாம் ரொம்ப தேடி அலையணும் ஏதாவது வேணும் அப்படின்னா. பட் இங்கே சிங்கப்பூரில் பொறுத்த வரைக்கும் லிட்டில் இந்தியாவில் வந்துட்டிங்க அப்படின்னா இந்தியா சம்மந்தப்பட்ட எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிருது, தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டு தெரு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸோ இந்த பகுதி ஃபுல்லாகவே இந்தியன்ஸ், குறிப்பாக தமிழ் மக்கள் அப்படின்னு சொன்னல, சரி இங்கே எவ்வளோ தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு. 2020 கணக்குப்படி சுமார் 200,000 அதிகமான தமிழ் மக்கள் சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அண்ட் இது ரொம்ப சிறிய நாடு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டினுடைய மொத்த பரப்பளவே சுமார் 728 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இந்த குட்டி தீவிலேயே 200,000 அதிகமான தமிழர்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த எக்கச்சக்கமாக இந்த மாதிரி கதைகள் இருக்குதுங்க. இதெல்லாம் எப்படி தான் போடுறாங்கன்னு தெரில. எலக்ட்ரானிக்ஸ், ஏசி, கம்யூனிகேஷன்ஸா, ஐஃபோனுக்கே டஃப் கொடுக்குண்டா அப்படிங்கிறாரு. ஐ ப்ரோடா 99 டாலரா. கண்ணப்பா செட்டிநாட ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றலாங்களா? சாப்பாடு இருக்குமா? இருக்கிறத சாப்பிடுவோம். மணி ஐயர் மெஸ்ஸும் இருக்குது. அது மட்டன் பிரியாணியும் 65 கொடுங்க. வேற சிக்கன் கூட இல்லைங்களா? சிக்கன் பிரியாணி இல்லையா? ஒன்றுதானா? சரி ஓகே, அதே மட்டன் மட்டன் பிரியாணி கொடுங்க. ஆச்சு, இந்த மட்டன் வச்சு கொடுங்க, அதோட சேர்த்து 65 கொடுத்துருங்க. ஓகே, மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணியில் பீஸ் முடிஞ்சது அப்படின்னாரு, அதனால் வந்து அந்த வறுவலில் இருக்கிற பீஸ் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னா, அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து பிரியாணி அப்படின்னாவே 65 சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும்ல, அதனால் ஒரு பிளேட் 65 கேட்டிருக்கிறேன். சாப்பிடுவோமா? ஸோ வாழை இலையில் 65, அப்பளம், மட்டன் வறுவல், இல்லை முக்கியமாக பிரியாணியில் முட்டை கொடுக்குறாங்க பாருங்கள். 65 பிரமாதமாக இருக்குங்க. பிரியாணியும் டாப், வீட்டு ஸ்டைலில் அந்த மாதிரி இருக்கு, நல்லாயிருக்கு. இலங்கைனா இஜிபி, மலேசியா சிங்கப்பூர்னா 100+. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நமக்கு ஆனது வந்து $9.70, 9 வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்டது வந்து ஒரு பிரியாணி, அதுக்கப்புறம் 65 சிக்கன், 65 100+, இது மூணும் சேர்த்து $9.70 வந்திருக்கு சிங்கப்பூர். பட் சாப்பாடு வந்து வர்த்துங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தமிழா சார் நீங்கள்? தமிழா? ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கெல்லாம் பாருங்களேன், சின்ன சின்ன வீடுகள் இருக்குது, நிறையா இங்கேயே வேலை செய்கிற மக்கள் நிறைய குரூப்பாக சேர்ந்து தங்கியிருப்பாங்க. அண்ட் அங்கே வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட். ஓகே, நடக்கலாங்களா? ஸோ இங்கே அந்த சைடில் நம்ம தமிழ் கடைகள் பார்த்தோம்ல, நார்த் இந்தியன் கடைகளும் கலந்துருக்குதுங்க. ஹிந்தி அண்ட் பாகிஸ்தானி பீப்புள் கூட இங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில கடைகள் பார்த்தேன் பாகிஸ்தானிஸ். இது ஃபுல்லாக வந்து ஹிந்தியில் இருக்கு பாருங்க. ஹிந்தி தானே அது, எனக்கு தெரியாது. இங்கே சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் க்ரைம் இல்லை, இருந்தாலும் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் பாக்கெட் அடிக்கிறது, யாராவது வந்து ஏமாத்துறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக டாக்ஸிலாம் இருக்கு இல்லைங்க, அவங்க அந்த டிப் கொடுங்க அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே டிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சில ஊர்லலாம், ஒரு சில நாட்டிலலாம் வந்து ஒரு ரேட் அதில் வரும், அதுக்கு மேலே 50 ரூபா கொடுக்குறியா, 100 ரூபா கொடுக்குறியா, அப்போ தான் வருவேன் அப்படிங்கிறாங்க, இல்லை கேன்சல் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறாங்க. அவசரத்துக்கு போனால் கூட அதுதான் நடக்குது. நானே நிறைய முறை வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு,
ஏர்போர்ட் போகிறதுக்கு. அந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் கொஞ்சம் நேரம் கழித்து கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. பட் இங்கே அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. டாக்ஸிலாம் வந்து ரொம்ப சூப்பர், எதுவும் எக்ஸ்ட்ராலாம் டிமாண்ட் பண்ணுறதில்ல, ரொம்ப பொலைட்டாக இருக்கிறாங்க. அண்டு ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ஏமாத்துறதில்ல யாரும் இங்கே. ஆசிஃப் பிரியாணி சென்னையில் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதே ஆசிஃபா இல்லை அதே இது வேறு யாரும் தெரியல, அதே தான் நினைக்கிறேன். இந்த எபிசோடில் நம்ம சைனா டவுன் உள்ளே நுழைஞ்சி லிட்டில் இந்தியாவுக்குள்ளே வந்து தமிழ் மக்கள் இருக்கிற அந்த கடைகள் அண்ட் கோவில்கள் இருக்கிற தெருக்கள் இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். வெய்டுகோ, பை.